சார், நீங்கள் பாகிராஜ் சாரோட ஃபேவரட்டான சிஷ்யம். ஒரு பக்கம் பாண்டியராஜன் சார், இன்னொரு பக்கம் பார்த்திபன் சார் இருந்தாலும் நீங்கள் தான் தலையாய சிஷ்யம். குருவோட தாக்கம் உங்களுக்கு வந்திருக்கா? பாக்யராஜ் சார்கிட்ட வந்து ஆக்டிங் அதிகமாக கற்றுக்கிட்டவர் பாண்டியராஜன், பார்த்திபன் வந்து டைரக்ஷன் கற்றுக்கிட்டான், நான் வந்து அவர்கிட்ட இருக்கிற கதை திரைக்கிறேன். இதை நான் எடுத்துக்கிட்டேன் சார். இந்த சமீபத்தில் சங்க தேர்தலாம் நடந்துச்சு, அப்போ இயக்குனர் சங்க தேர்தலில் பாக்யராஜ் சார் அவர்கள் நின்னதாங்க கண்டஸ்ட் பண்ண விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் முதல்ல வேணான்னு சொல்லிக்கிறீங்க, அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்ட்டு. எதுக்காக? நான் அவருக்கு முன்னாடியே 25 வருஷம் முன்னாடியே நான் வந்து யூனியனுக்குள்ளே வந்துட்டேன். அப்போ யூனியனுக்குள்ளே வந்தவங்கள இப்போ இருக்கிறவங்களையோ முன்னாடி இருக்கிறவங்களையோ ஆட்சி சக்தியை நானும் தான் முத முதல் யூனியனுக்குள்ளே வந்தவங்க. உனக்கு நான் எப்படி சினிமாவில் சிஷியனோ அந்த மாதிரி யூனியனில் எனக்கு சிஷியன் செல்லுமணி. இப்போ செல்லுமணி எடுத்து நான் நிற்கிறது என்ன ஆகிடும்னா, நான் உருவாக்குற சிஷியனே காலி பண்ணுற மாதிரி ஆகிடும்ல. கவுண்டர்மணி சார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரார்ல சார், அவர் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு கார்ல வரதா சொல்லி ஒரு தகவல் இருக்கு, உண்மையா? அவர் கொஞ்சம் நிறைய கார் வச்சிருந்தாரு, அவர் பீக் இல்லையா, அப்பவே அதிகமான கார் வச்சாரு. அதுக்கப்புறம் வடிவில் நிறைய கார்லாம் வச்சிருந்தாரு கேள்விப்பட்டேன் நான், இல்லையா? ஒரு தடவை எம்ஜிஆர் சாருக்கும் சிவாஜி சாருக்கும் ஒரு சின்ன கிளாஷ் ஆகுது. அப்போ சிவாஜி சார் ஸ்டேஜில் நின்று பேசுறாரு, பேசுறப்ப என்ன சொல்லியிருந்தா, நடிப்புல சந்திக்கலாமா அப்படின்னா வீரத்தில் சந்திக்கலாமா அப்படின்றாரு. அப்போ எம்ஜிஆர் சார் ஒரு ஸ்டேஜில் பேசுறப்ப யார் நல்லா நடிப்பாங்கன்னு மக்கள் உங்களுக்கே தெரியும், கணேசன் என்ன நடிப்புல சந்திக்கலாமான்னு கேட்கறாரு. அடுத்ததா வீரத்திலையான்னு கேட்கறாருன்னு சொல்லிட்டு சிரிப்பாருங்க எம்ஜிஆர் சார். ரெண்டு பெரிய இமயங்கள் ஒரே மேடையில் அப்படி மோதுறாங்களா சார்? இந்த ஒரு கட்டமைப்பு எதுக்காக சினிமா தாண்டி உருவாக்கப்பட்டு மோதி பார்க்க தயார்னு சிவாஜி கணேசன் சொன்னதாகவும், எம்ஜிஆர் வந்து சினிமாவில் சிவாஜி கணேசன் தான் நடிகர், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் வீரம்னு சொன்னேன் இல்லையா, புது நோக்குன்னு சொல்றீங்களா, அதில் நான் தான் அப்படின்றத சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டாரு. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, இன்றைக்கி நம்மளோட களம் நிகழ்ச்சியில் ரொம்ப பெரிய நபருங்க. நம்ம ஷோனால பெரிய நபர் தான், இவர் ரொம்ப பெரிய நபர். அதுலேயே இந்த சினிமாவில் ஹீரோஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் மேக்ஸிமம் கதை எழுதி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கதையை ஹீரோவாக வச்சு அதை நம்பி படம் பண்ணவங்கள இந்த நபரை முக்கியமானதாக சொல்லலாம், அவ்வளோ பெரிய ஜாம்பவான். இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியை மட்டும் பேஸ் பண்ணி ஒரு டைரக்டர் நல்ல படத்தை தரமாக கொடுக்குறாரு, வசூல் ரீதியாக ஹிட் ஆகுது அப்படின்னா இந்த நபரை அடிச்சிக்க முடியாதுங்க. டைரக்டர் பி சேகர் அவர்கள், அவர்கள்கிட்ட பல கேள்விகளை கேட்க போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம். வணக்கம் சார். வணக்கம்ப்பா, எப்படி இருக்கீங்க சார்? நலமாக இருக்கேன். ஓகே சார். சார், நீங்கள் பாகிராஜ் சாரோட ஃபேவரட்டான சிஷ்யம். ஒரு பக்கம் பாண்டியராஜன் சார், இன்னொரு பக்கம் பார்த்திபன் சார் இருந்தாலும் நீங்கள் தான் தலையாய சிஷ்யம். குருவோட தாக்கம் உங்களுக்கு வந்திருக்கா? ஏன்னா உங்களோட படங்களில் ஃபேமிலி டச் நிறைய பார்க்க முடியும், பாகிராஜ் சாரோட படங்களே அதை பார்க்க முடியும். நீங்கள் அவர்கிட்ட இது போல் கற்றுக்கிட்டீங்களா, பண்ணால் ஃபேமிலி படம் மட்டும் தான் போகணும், மேக்ஸிமம் மிடில் கிளாஸ் கூட டார்கெட் பண்ணி போகிறோன்னு சொல்லிட்டு? பாகிராஜ் சார்கிட்ட வந்து ஆக்டிங் அதிகமாக கற்றுக்கிட்டவர் பாண்டியராஜன், அவர் மாதிரி நடிக்கணும், அவர் மாதிரி விழுவிழுன்னு திரு திருன்னு முடித்து நடிக்கிறது எப்படின்ட்டு கற்றுக்கிட்டார். பார்த்திபன் வந்து டைரக்ஷன் கற்றுக்கிட்டாப்புல, நல்லா ஷார்ட் வைக்கணும், போகணும், டைலாக் பஞ்சஸ் அதெல்லாம் அவர் இது பண்ணிட்டார். நான் வந்து அவர்கிட்ட இருக்கிற கதை திரைக்கதை இதை நான் எடுத்துக்கிட்டேன். அவர்கிட்ட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னாக்கா, ஃபேமிலியோட படம் பார்க்கலாம், செக்ஸு கூட சொல்லுவார், ஆனால் அந்த செக்ஸு வந்து கோவம் வராது, அது எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இருக்கும். முருங்கா காமெடி சொன்னார் இல்லையா, அது வந்து பார்க்கறதுக்கு ஒரு செக்ஸு தான், ஆனால் அது எல்லாரும் ரசிக்கிற மாதிரி சொல்லக்கூடிய மிகப்பெரிய டேலண்டான மிகப்பெரிய ஒரு திரைக்கதை ஆசிரியர். அவர்கிட்ட வேலை செஞ்சனால்தான் எனக்கு வந்து கதை திரைக்கதையை மட்டும் நம்பி ஜெயிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கை வந்துச்சு. அவர் இல்லைன்னா உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்காரு? நிச்சயமாக வந்திருக்காரு. நீங்களும் ஹீரோ பின்னாடி போகிற இயக்குனராக இருந்திருப்பீங்க? இல்லை, சினிமாவிலே இருந்திருக்க மாட்டேன். சினிமாவில் இருந்திருக்க மாட்டேங்க. ஏன்னா எனக்கு நான் வந்து 35 வயசுல தான் சினிமாக்குள்ளே வரேன். 34 வயசு வரைக்கும் நான் வெளியில் இருக்கேன், கிராமத்தில் இருந்தேன். 20 வயசுக்கு சினிமா சென்னைக்கு வந்துடுறேன், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து 18 வருஷம் வேலை செய்கிறேன், மலேரியா இன்ஸ்பெக்டராக வேலை செய்கிறேன். அப்போ நான் வெவ்வேறு எக்ஸ்பீரியன்ஸில் வளர்ந்துட்டு வரேன், கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருக்கிறேன், பொது இனல இயக்கங்கள்லாம் இருக்கிறேன். அப்படி இருந்துட்டு பாக்யராஜ் சார் வந்தவன். மற்ற அசிஸ்டண்ட்டுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்னா, மற்றவங்கள்லாம் எம்ஜிஆர் சிவாஜி சார் படங்களை பார்த்து இல்லை சினிமாவை பார்த்து சினிமாவில் வாழ்ந்தா சினிமாவில் இல்லைன்னா செத்து போனோம் சினிமாவில் அப்படின்னு நினச்சி வரவங்க. நான் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்துக்கிட்டு ஒரு ஈவினிங் காலேஜெலாம் எம்ஏ பிஏலாம் படிச்சுக்கிட்டு ஃபேமிலி கல்யாணம் வேறு ஆகி போச்சு, இப்படிலாம் இருந்துக்கிட்டு பார்ட் டைமாக சில இந்த சினிமாவில் வரலாமான்னு யோசனை பண்ணி பாக்யராஜ் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதில் வந்ததுனால நான் பாக்யராஜ் சார்கிட்ட வரும்பொழுது என்ன எனக்கு தெரிஞ்சதுன்னா, நல்ல கருத்துக்களை படங்களில் சொல்லணும், அவ்வளோதான். ஏன்னா 35 வருஷமாக ஸ்டோர் ஆகிருக்கும் இல்லையா, மீதி பேரில் 35 வயசுலேயே வந்து பெரிய ஆளாகிட்டாங்க சினிமாவுக்குள்ளே, அது டீராஜன் ஆகட்டும் பாக்யராஜ் சாராக இருக்கட்டும், எவ்வளோ பேர் 35 வயசில் பெருசாகிட்டாங்க. நான் வரதே 35 வயசு தான் வரேன், புரியுதா? ரிட்டைர்மெண்ட் கிட்ட தான் நான் சினிமாவுக்குள்ளே வந்திருக்கிறேன், 35 வயசுன்றது அப்படி தான். ஆனாலும் எனக்கு நிறைய கருத்து தெரியும்,
ஆனால் நல்ல நல்ல ஐடியாலஜிலாம் எனக்கு இருக்கும். ஆனால் ஐடியாலஜி புரிய படமாக்கிட முடியுமா? இது ஒரு சினிமா, இது ஒரு அற்புதமான மீடியா. இதில் இசையை தெரியணும், திரைக்கதை தெரியணும், கதையை தெரியணும், எடிட்டிங் தெரியணும் இல்லையா, மக்களுடைய பல்ஸு தெரியணும், டைலாக் பஞ்சு தெரியணும், காமெடி தெரியணும், எல்லாம் தெரியணும். அப்போ தான் வந்து இது எதுவுமே தெரியாமல் என் மனசில் இருக்கிறத எப்படி சொன்னால் புரியும், எனக்கிட்ட சொல்ல புரிய வைக்க முடியும். அப்போ தான் பாக்கியராஜ் சாருடைய அனுபவம், அவருடைய திரைக்கதை நாலேஜு, வசனத்தை எப்படி சொல்லணும், சீன் எப்படி பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சதுனால என்னுடைய சிந்தனை என்னது, பாக்யராஜ் சார் கிடையாது. பாக்யராஜ் சாருக்கு வரத்துக்கு முன்னாடி எனக்கு சிந்தனை வந்துச்சு, நம்ம ஏஜி 35 இல்லையா, அதனால் அதுக்கு முன்னாடியே நான் திருவள்ளுவர் கலைக்கூடம் வந்து திருவள்ளுவர் இல்லை திருவள்ளுவருடைய பற்றாளர் சோசியலாக நிறைய புக்கு படிப்பேன் நான். இன்றைக்கி கூட 30,000 புக்கு இருக்கும் என் மேலே, பெரிய லைப்ரரி இருக்கு, அப்படி படிக்கிறேன். ஆனால் பாக்யராஜிட்ட என்ன கற்றுக்கிட்டேன்னா, இந்த சினிமாவை எப்படி கையாள்வது, இது வேறு யார்கிட்ட போயிருந்தாலும் எனக்கு அது கிடைச்சிருக்காரு. அதாவது எது செய்யணும்னு தெரியும், அதை எப்படி செய்யணுன்றதை சார் கிட்ட கற்று, அவர்கிட்ட தான் தெரியும். சூப்பர் சார். ஏன்னா அவர் அந்த புக்கு விஷயத்தை பற்றி சொன்னாப்புல, இது போல் தம்பி நான் பாத்ரூமில் ஃபுல்லாக புக்கு அடிக்க வச்சிருப்பேன், நான் பாத்ரூம் போயிட்டு புக்கு படிக்க வெளியே வர மாட்டேன்னு சொன்னார். நீங்கள் லிட்டலாக 30,000 புக்கு மேலே மேலே வச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க, ரெண்டு பேரும் எந்த வருஷத்தில் உடன்படுறீங்க சார்? சார் இந்த சமீபத்தில் சங்க தேர்தலாக நடந்துச்சு, அப்போ இயக்குனர் சங்க தேர்தலில் பாக்யராஜ் சார் அவர்கள் நின்றுந்தாங்க, கண்டஸ்ட் பண்ண விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் முதல்ல வேண்டான்னு சொல்லியிருந்தீங்களாமே, அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்ட்டு, எதுக்காக? ஏன்னா பாக்யராஜ் சார் கூடவே நான் இருந்திருக்கிறேன், அசிஸ்டண்ட்டாக வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் என் படங்களில் ஒவ்வொரு தடவையும் பூஜை போடும்போதெல்லாம் அவர் தான் வந்து தூக்கி வைப்பார். அவருடைய மனநிலை என்னன்னு எனக்கு தெரியும். மனநிலை அவர் வந்து ஃபேமஸானவர், உழைப்பார், நேர்மையான மனுஷன். ஆனாலும் அவரே எனக்கு சொல்லுவார் அடிக்கடி என்னென்னா, எந்த விஷயத்தையும் வந்து, ஏன் சார் நீங்கள் 2 வருஷமாக 1 வருஷமாக கதை பேசிகிட்டு இருக்கிறமே ஷூட்டிங் போகலையே அப்படின்னு போது அவர் சொல்லுவார், ஐயோ அவசரப்பட்டு ஷூட்டிங் போகிறது முக்கியம் இல்லை, போய் படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவன் சிண்டஸ்ட்ரி விட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான். வெற்றி மட்டும்தான் சினிமாவில் நம்மளை நிற்க வைக்கும், சினிமாவில் காலாட்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா செத்து போயிட்டான் தூக்கி போட்டுருவாங்க. அதனால் ஸ்க்ரீன் பிளே நல்லா வந்து கதையை நல்லா வந்த பிறகு தான் படம் எடுக்கணும், அது 1 வருஷம் லேட் ஆனால் கூட பரவாயில்ல அப்படின்னு எனக்கே சொல்லுவார். அப்படி எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த அவர் இந்த யூனியன் விஷயத்தில் நிற்கும் பொழுது அவர் வந்து பெரிய அனுபவம் அவருக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவர் சினிமாவிலேயே இருந்துட்டார், படம் பண்ணிகிட்டு இருந்தார், எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ நான் சினிமா அலுவலகம் இருக்கும்பொழுதே நான் அவருக்கு முன்னாடியே 25 வருஷம் முன்னாடியே நான் வந்து யூனியனுக்குள்ளே வந்துட்டேன். அப்போ யூனியனுக்குள்ளே வந்தவங்களில் இப்போ இருக்கிறவங்களையோ முன்னாடி இருக்கிறவங்களையோ ஆட்சி சக்தியை நானும் தான் முத முத யூனியனுக்குள்ளே வந்தவங்க. யூனியன் வேறு, சினிமா வேறு. சினிமா என்பது அது மக்கள்கிட்ட ஒரு படைப்பை கொண்டு போய் சேர்க்கறது, யூனியன் என்பது சினிமாவை நம்பி வந்த மக்களை காப்பாற்றுவது. அதாவது அதில் படைப்பு திறமை இருக்குனா இங்கே நிர்வாக திறமை இருக்கணும். அது தந்தைனா இது தாய், அவ்வளோதான். ஓகே சார். இதே போல் இந்த அப்படி வரும்பொழுது பாக்யராஜ் சார்கிட்ட நான் சொன்னேன், ஐயா நான் 25 வருஷம் இதில் இருந்தேன், இதில் நிறைய பேர் போராடி போராடி வந்திருக்காங்க, அதனால் இந்த கொஞ்சம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் சின்ன அப்புறம் நிற்கலாம், இப்போ நிற்கும்பொழுது இதை விட அனுபவம் உள்ள ஒரு கூட்டம் நிற்கிது. அவர் செல்லுமணி எனக்கு ஃப்ரெண்ட், நான் தான் அவனை சினிமாவில் யூனியனுக்கு கூட்டின்னு வந்தேன். சினிக்குள்ள இன்னும் இல்லை வான்னு சொன்னது நான் தான் செல்லுமணி முத முத. அங்கே உனக்கு நான் எப்படி சினிமாவில் சிஷியனோ அந்த மாதிரி யூனியனில் எனக்கு சிஷியம் செல்லுமணி. இப்போ செல்லுமணி எடுத்து நான் நிற்கிறது என்ன ஆகிடும்னா, நான் உருவாக்குன சிஷியனே காலி பண்ணுற மாதிரி ஆகிடும்ல. கண்டிப்பாக. அதனால் இப்போ சினிமாவில் நீ எது சொன்னாலும் நான் கேட்பேன், ஆனால் இந்த விஷயத்தில் செல்லுமணி இருக்கிறதுனால இப்போ எனக்கு சங்கடம். அதனால் ஒன்றும் நீங்கள் நின்று ஜெயிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது, நானும் நிற்க முடியல உங்களுக்கு சப்போர்ட்டாக, ஏன்னா அவன் நிற்கிறான் செல்லுமணி. அதனால் இதை தவிர்க்கலாமே இல்லைன்னா செல்லுமணி வச்சு பேசலாமேன்னு சொன்னேன். அவர் ஏதோ நிற்கிறதுன்னு மயிலில் ஏற்றிட்டார் பொழுது நான் ஒன்றும் சொல்ல முடியல. ஆக்சுவலாக அவராக ஏற்றிருப்பாரா கூட இருக்கணும் ஏற்றிருப்பாங்களா? இருக்கலாம் இருக்கலாம். ஓகே சார். நீங்கள் தீவிரமான கம்யூனிசம் சித்தாந்தவாதி. கம்யூனிசம் அப்படின்னாலே இப்போ 10 ரூபா ஒருத்தனை கிடைக்குதுன்னா அங்கே 10 பேருக்கான ஆளுக்கு 1 ரூபா, அவ்வளோதான். எனக்கு புரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் சார், உணவு 4 இட்லி கிடச்சா 4 பேர் தான் ஒரு இட்லி முடிஞ்சு போயிடுச்சு. நீங்கள் தீவிர சித்தாந்தவாதியாக இருந்தும் கூட சினிமாவில் இவ்வளோ வருஷம் கோல வச்சியும் கூட எல்லா நடிகர் நடிகைகளும் எல்லா இயக்குனர் தயாரிப்பாளர்களும் ஒரே மாதிரி நடத்தப்படுறாங்களா? அதுதான் சொல்கிறேன், பொது உடைமை சித்தாந்தம் என்பது எல்லாரும் சமமாக வாழணுன்றது அல்ல, அது வந்து அது சும்மா மேலோட்டமாக சொல்கிறது. பொது உடைமை சித்தாந்தம் என்பது என்னென்னா, எல்லாரும் தன்னை தகுதிப்படுத்திக்கிட்டு வரணும், எல்லாருக்கும் சம தகுதி வந்துச்சுன்னா சம உரிமை கொடுக்கலாம் இல்லையா. அப்போது பொது உடைமை என்பது என்னென்னக்கா, எல்லோரும் மேலே வரதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும், ஓரளவுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, அப்போ சமமாக எல்லாம் வாழலாம். இல்லை ஒருத்தர் கூடுதலாக உழைச்சி ஒருத்தர் கம்மியாக உழைச்சான்னா அவனுக்கு உண்டானது தான் நம்ம செய்ய முடியும். ஆக பொது உரிமை சித்தாந்தத்தை உள்ள நாம் என்ன பண்ணுவோன்னா,
எல்லாருடைய உழைப்பு மதிப்பும் ஒழிய, உழைப்பு கூடுதலாகிறவனை இன்னும் மதிப்போம், உழைப்பு கம்மியாகிறவனை தட்டி கொடுத்து இன்னும் ஒழையன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். ஆனால் உடனே உழைக்காதவனுக்கும் உழைக்கிறவனுக்கும் ஒரே மாதிரி பிரித்து கொடுக்கறது பொது உரிமை சமுதாயம் இல்லை, அது சோம்பேறியை உருவாக்கிடும். ஓகே, ஏன்னா பணம் இல்லாத பல பேர் இப்போ வரைக்கும் புலமை நம்ம பார்த்துருக்கோம். எனக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் ஒரு பண்ணல, அதனால் சான்ஸ் கிடைக்கல. நான் வந்து வேறு ஏதாவது விஷயங்கள் பண்ணியிருந்தேன், பெண்களாக தான் என்ன சொல்லணும்னு தெரியும், நான் வேறு ஏதாவது விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு வாய்ப்பு உடனே கிடச்சிருக்கோம். இதனால தான் என்னோடய திறமை இங்கே மட்டுப்படுத்தப்படுதுன்னு சொல்லுவாங்க சார். அது சினிமாவில் பொறுக்க இருக்கா இல்லையா? இல்லை, அதில் வந்து கொஞ்ச நாள் அதாவது ஒரு முழு உண்மைன்னு சொல்ல முடியாது. முயற்சி இருந்ததுன்னா வெற்றி பெறலாம், ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு ட்ரிப் பெறலாம். உதாரணத்துக்கு ரஜினியை ஒரு உதாரணமாக சொல்ல முடியும். ஒரு மூட்டை தூக்கி பஸ்ஸில் கண்டக்டராக இருந்து அப்படி பண்ணி மேலே வர முடியுது இல்லையா? அவர் வில்லனாகவும் நடித்து அப்புறம் பார்க்கணும் கதாநாயகனாக, அப்புறம் வரும்போது வரட்டும், பேராசைப்படக்கூடாதுன்னு வரா இல்லையா? கமலஹாசன் எவ்வளோ நாளாக சின்ன வயசில் அவர் குழந்தை நட்சத்திரமாக ஏவிஎம் படத்தில் நடிக்கிறார். அவர் நடிக்கும்போது அவருக்கு மேலே ஹீரோ ஆகிறதுக்கு இன்னும் லேட்டாக அவர் போராடி போராடி ஆர்சி சக்தி டைரக்டர் தான் உணர்ச்சிகள் படத்தில் மலையாளத்தில் என்ட்ரன்ஸ் பண்ணுறாரு. ஏன் சொல்கிறோம்னா, அவங்களும் போராடி தான் எல்லாம் மேலே வராங்க. உழைப்பை செலுத்தாமையே அது வந்து வாசுபடி இடிச்சிச்சு, செருப்பு கடிச்சிச்சுன்னு சொல்லுவான். வாசுபடி எப்போ இடிக்கும்? நாம் போய் இடிச்சுக்கிறோம். செருப்பு எப்போ கடிக்கும்? நீ தானே செருப்பே வாங்குற, அது எப்படி கடிக்கிறது? குற்றம் யார் மேலேயா சொல்கிறது? அது உழைப்பு இருந்தால், சின்சியராக இருந்தால், புத்திசாலியாக இருந்தால் சினிமாவில் வரலாம். தடுக்க இந்த மாதிரி திட்டமிட்டு தடுக்கிறது வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு தான் இருக்கும். சார், நான் ஓப்பனாக விஷயம் கேட்டுறேன் சார். இப்போது ரஜினி சார் அப்படின்ட்டு ஒருத்தர் மட்டும் தான் எல்லாருமே எடுத்துக்காட்டாக சொல்கிறோம். ஆனால் இப்போ வரைக்கும் லட்சக்கணக்கான ரஜினிகள் ஏதோ குக்கிராமத்தில் தான் கிளம்பி வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஜெயிச்சிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியும், ஜெயிச்சிருக்கிறதுல. அந்த ஒருத்தர் அந்த ஓடுற ஒரு குதிரை மட்டும் நம்ம பந்தயத்தில் வச்சுட்டுருக்கோல, இவர் மாதிரி வரலாம் வரலான்னு சொல்லிட்டு, இதுவே முதல்ல சரின்றீங்களா? இதுவே தப்பான முன்னுதரமாக ஆகாதா? இல்லை, நான் எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா, இவர் வந்து சிவாஜி சேரும் எம்ஜிஆர் இருக்காங்க இல்லையா, ரெண்டு பேருமே டிராமாவில் 8 வயசு 7 வயசுலேயே டிராமாவில் சேர்ந்து போராடி மேலே வந்தவங்க தான். இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் அவங்க, சில பேருக்கு தெரியாதுன்றதுக்காக நம்ம சொல்லலை. பட் இவங்கள விட 1000 மடங்கு உழைச்சி மேலே வந்தவங்க எம்ஜிஆரும் சிவாஜி சாரும். எம்ஜிஆர் குழந்தை நட்சத்திரமாக போய் டிராமாவில் நடித்தால் தான் காசு கிடைக்கும், அதை வச்சு தான் வீட்டில் ஆக்கி சாப்பிட முடியும். சிவாஜி சாரும் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார் சிவாஜி வச்சு, அது ஒரு குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கிறார். எம்ஜிஆர் தான் உழைப்பில் ரொம்ப உழைச்சிருக்கிறார். அவரும் வந்து கிட்டத்தட்ட நாடோடி மண்ணில் ஜெயிக்கிறதுக்கு 40 வயசு தாண்டிட்டார். அவர் 40 வயசுக்கு மேலே தான் அவர் ஹீரோவே அங்கீகாரம் கிடச்சிது. அப்படிலாம் போராடி வந்தார். எம்ஜிஆர் தான் உதாரணம் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய சொல்லலாம், சொல்லிகிட்டே போகலாம். எம்ஜிஆர் பெரிய உதாரணம், ரஜினி லேட்டஸ்ட் உதாரணம், கமலஹாசனும் அதே மாதிரி தான். அப்படி அந்த பாக்யராஜ் சார் ஹோட்டல்லாம் வேலை செஞ்சுருக்காரு, ஹோட்டல்லாம் வேலை செய்யறாரு, ஆந்திராவில் போய் வேலை செஞ்சுருக்காரு, இங்கே இருக்கிறாரு, கிளிஜி வச்சு கூட சொல்லியிருக்காரு சில நேரங்களில். அவர் ரொம்ப போராட்டி, அதுவும் துணி பணக்காரவர். அவங்க மாமாலாம் பெரிய கோட்டீஸ்வரர், பாக்யராஜ் சாருடைய மாமா அன்னபூர்ணா ஹோட்டல் பெரிய கோட்டீஸ்வரங்க. அவங்க வீட்டிலேருந்தே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அதனால் உழைப்புக்கு ஒரு வெற்றி இருக்குது. ஸோ பாசிட்டிவ் மைண்ட் வேணும்னா பாசிட்டிவ் நபர்களாக நம்ம செலக்ட் பண்ணி போகலாம், தப்பு இல்லை, நிச்சயமாக போகலாம். ஓகே சார். சார், அதே போல் பல விஷயம் சொன்னீங்களா அங்கங்கன்னு சுற்றி சினிமா பற்றி. நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், உண்மையாக உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன் சார். ஒரு தடவை எம்ஜிஆர் சாருக்கும் சிவாஜி சாருக்கும் ஒரு சின்ன கிளாஷ் ஆகுது. அப்போது சிவாஜி சார் ஸ்டேஜில் நின்று பேசுகிறாரு, எலெக்ஷன் டைம் நினைக்கிறேன் ஐ திங்க். பேசுகிறப்ப என்ன சொல்லியிருந்தாப்புலனா, நடிப்பில் சந்திக்கலாமா அப்படி இல்லைனா வீரத்தில் சந்திக்கலாமா அப்படின்றாரு. அப்போ எம்ஜிஆர் சார் ஒரு ஸ்டேஜில் பேசுகிறப்ப, யார் நல்லா நடிப்பாங்கன்னு மக்கள் உங்களுக்கே தெரியும், கணேசன் என்ன நடிப்பில் சந்திக்கலாமான்னு கேட்குறாரு, அடுத்ததாக வீரத்திலையான்னு கேட்குறாருன்னு சொல்லிட்டு சிரிப்பாருங்க எம்ஜிஆர் சார். அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு ஈவெண்ட் அங்கே ஆர்கனைஸ் பண்ணப்படுதில்லை சார், ரெண்டு பெரிய இமயங்கள் ஒரே மேடையில் அப்படி மோதுறாங்களே சார், இந்த ஒரு கட்டமைப்பு எதுக்காக சினிமா தாண்டி உருவாக்கப்பட்டுச்சு, இதுக்கான சூழல் என்ன? அப்போ எதார்த்தமாக வந்ததா இல்லை சினிமா தாண்டி உருவாக்குனாங்களான்னு எனக்கு தெரியல, நீங்கள் சொல்கிறது. ஆனால் நான் இந்த விஷயம் மட்டும் கேள்விப்பட்டேன். மோதி பார்க்க தயார்னு சிவாஜி கணேசன் சொன்னதாகவும், எம்ஜிஆர் வந்து சினிமாவில் சிவாஜி கணேசன் தான் நடிகன், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் வீரம்னு சொன்னில்லையா, பொது நோக்குன்னு சொல்கிறீங்களா, அதில் நான் தான் அப்படின்றத சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டார், நிரூபிச்சு போயிட்டார். ஏன்னா இவர் கட்சி ஆரம்பித்தார், கட்சி ஆரம்பித்து நொந்து போய் அங்கே வந்து செந்தில் மாதிரி ஆகிட்டார். எங்கே போய் அரசியலில் போனவனே, ஆனால் இங்கே கிங்காக தான் இருந்தார் யார், சிவாஜி சார். ஆனால் அவர் அங்கேருந்து அங்கே போய் கிட்டத்தட்ட அவருக்கு எவ்வளோ பெரிய அண்ணாவுக்கு அடுத்த பெரிய மரியாதை அவருக்கு. எஸ், அது மறக்க முடியாது சார். இதை இப்போ இன்னொரு விஷயம் ஒன்று இன்சிடென்ட் இருக்குது, அதுவும் கேட்க வரமுறேன். இந்த ஐசரி வேலன் கேள்விப்பட்டிருப்பீங்க, பழக்கமும் இருக்கும் நினைக்கிறேன் திங்க். இவர் ஒரு தடவை எம்ஜிஆர் சார் கூட காரில் போகிறப்ப அந்த குறிப்பிட்ட பல்லாவரத்துக்கிட்ட வேல்ஸ் காலேஜ், அப்போ ஃபுல்லாக பட்டிக்காட்டு இடம் தானே சார் அங்கே.
அங்கே போகிறப்ப காரை நிறுத்தியிருக்கார் எம்ஜிஆர் சார். அதுக்கப்புறம் கார்லேருந்து அவர் இறங்க சொல்லியிருக்காராம், இறங்கி ஓடுங்க, நீங்கள் எவ்வளோ தூரம் ஓடுறீங்களோ அவ்வளோ தூரம் ஓடி போய் நில்லுங்க, நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அது வரைக்கும் ஃபுல்லாக உங்கள் இடம் தான் அப்படின்னு எம்ஜிஆர் சார் சொன்னதாகவும், அதுக்கப்புறம் தான் வேல்ஸ் யூனிவர்சிட்டியோட ஒட்டுமொத்த கேம்பஸ் இருக்குல்ல இது ஐசரி வேலாயுதம் அவரோட கணக்குக்கு வந்ததாக சொல்லப்படுது. இது எந்த உண்மை சார்? எனக்கு இது முத முத கேட்குறேன் தெரியும். ஆனால் ஒன்று, எம்ஜிஆர் உதவி செய்திருக்கலாம். ஏன்னா எம்ஜிஆருடைய ஐசரி வேலனுடைய அப்பா ஐசரி வேலன் இருக்கா இல்லையா, அவர் வந்து எம்ஜிஆருடைய நல்லவர், பற்றால அவர் கொள்கைக்காக அவர் அரசியலுக்காக பாடுபட்டவர், தன்னுடைய பக்தன் ரசிகன் அரசியலில் இருக்காரு அப்படின்றதுக்காக செஞ்சிருப்பார். செஞ்சிருப்பார். ஓகே சார், அடுத்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தவங்களை பற்றி கேட்குறேன் சார். நீங்கள் ஒரே ஹீரோயினை வச்சு எல்லா படங்களும் கொடுக்குறதில்ல, ஒரு ரெண்டு படத்தில் ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு படத்தில் ஒருத்தவங்க, இப்போ நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் எல்லாருமே உச்ச நட்சத்திரங்கள். அதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறதா ஆக்ட்ரஸ் கனகா அவர்களை சொல்லலாம். எங்களுக்கு மற்ற நடிகை ஒரு பக்கம் இருக்காங்க, கனகா மட்டும் தனியாக தைக்கிறாங்க சார். இட் மீன்ஸ் அவங்க அதிகமாக பொது வெளிக்கு வர்றதில்ல, பொது நிகழ்ச்சிகளை பங்கேற்கிறதில்ல, ப்ரெஸ் மீட்டுக்கு சுத்தமாக அரேஞ்ச் பண்ணுறதே கிடையாது. அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த ரிசர்வாக இருப்பாங்களா? உங்களோட பேசிக் குணாதிசயமே இதானா? உண்மையிலேயே நிறைய ஹீரோயின்ஸும் என் படத்தில் அடிச்சிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். ஐஸ்வர்யா, சங்கவி, சங்கீதா, சங்கீதா, குஷ்பு, சரண்யா, ரோஜா, மீனா, எல்லாருமே நடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. ஏன்னா ஒரு பெரிய நடிகையுடைய மகள், அவங்க அம்மா நம்பர் ஒன் பெரிய நடிகையாக இருந்தவங்க. அதான் ஷூட்டிங்கில் வரும்பொழுது முதல்ல மட்டும் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் போட்டாங்க, நான் யாருக்கு ஜோடியாக நடிக்கிறேன் அப்படின்னு, விவேக்குக்கு அப்படின்னு. ஐயோ, விவேக் அவங்க அம்மா வந்து மறுத்தாங்க. விவேக்குக்கு ஜோடினா அப்புறம் எல்லாம் காமெடி தானே கூப்பிடுவாங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, அவங்க நல்ல பர்ஃபாமன்ஸ் உள்ள ஆர்டிஸ்ட். யார் உங்க மகள்? கனகா. நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, இப்போ ஒரு சின்ன கேப் இருக்குது. அவங்களுக்கும் யூஸ் ஆகும் அந்த படம், நல்லாயிருக்கும். அந்த அந்த பெண்களுடைய உயர்வாக சொல்கிற படம், அது என்னுடைய ஃபேமிலி படமாக இருக்குது. எனக்கும் வந்து இதெல்லாம் ஃபார்மாலிட்டிலாம் பார்க்க மாட்டிங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு யார்கிட்ட சொன்னேன்? கனகா அவர்களோட அம்மா கிட்ட. அம்மா கிட்ட சொல்கிறேன். அந்த அம்மாகிட்ட ஏன் சொன்ன ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா? நீங்கள் வந்து ஒரு புரட்சிவாதி அப்படின்னு. என்னன்னு கேட்டாங்க. ஆனால் நம்பர் ஒன்னாக இருக்கும்போது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அதனால் இங்கே விவேக் கூட அந்த அம்மா நடிக்கிறதுக்கு நீங்கள் ஒத்துக்குவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. நம்பர் ஒன் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, ஒரு புரட்சி செய்தவங்க அந்த அம்மா தான் முத முத. சரி, ஒரு கம்யூனிஸ்ட் அவங்க. யாராவது அசிஸ்டண்ட் வந்து மிகப்பெரிய ஸ்டார் கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? இப்போ லேட்டஸ்ட்டாக சொன்னேன், இவர் இந்த அம்மா இருக்காங்களே அவர் திருநானா, இந்த சரத்குமார் படத்தில் வச்சாங்க. ஆமாம், தேவயானி. தேவயானி அவங்களும் ஒரு புரட்சி பண்ணாங்க. பெரிய இமேஜ் கம்மியாக தான் இருந்தது அவருக்கு, புரட்சி பண்ணி கல்யாணம் பண்ணி நல்லா ஃபேமிலியாக இருக்காங்க. ரெண்டாவது, அந்த அம்மா இடத்த இந்த அம்மா தான் ஃபில்அப் பண்ணாங்க. அதனால் நீங்கள் செய்வீங்க நம்பிக்கை இருந்தோடனே அதை அப்படியே அவங்க யோசிச்சுட்டாங்க, என்னை பற்றி இவ்வளோ தூரம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே, அதுக்காகவே எனக்கு என் பொண்ணு நடிக்குதுன்னாங்க. ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் மிக அமைதியாக, செட்டில் அனாவசியமாக கான்ட்ரவர்ஸி இந்த கமெண்ட் அடிக்கிறது எதுவும் பண்ணல. ரிசர்வ்டு தான் அவங்க, ரிசர்வ்டு தான். ஓகே, மற்றபடி இந்த ஒரு சில விஷயம் ஊமைப்படுத்தி ரொம்ப மெருகேத்தி சொல்லுவாங்களா சார்? அது என்னென்னா, பின்னாடி இல்லை மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்கள. அந்த பொண்ணு பிறகு தனிப்பட்ட முறையில் ஒரு அமைதியான பொண்ணு, அமைதியான பொண்ணு. அதை அவங்கள மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? பின்னாடிக்கிறவங்க யாரும் மிஸ்யூஸ் பண்ணலாம் அவங்கள இல்லையா, அவங்க பேர். பட் அந்த பொண்ணு பொறுத்தவங்க கேரக்டர் வைஸ் வெரி சாஃப்ட். சாஃப்ட், சூப்பர் சார். ஏன்னா எங்களுக்கு இந்த 90s கிட்ல மறக்க முடியாத ஹீரோயின்ல அவங்களும் முக்கியமானவங்க. இப்போ நாங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு தோணுது, அதனால் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் சார். அடுத்தபடியாக நடிகை ரோஜா அவர்கள் இப்போ அமைச்சராக மாறியிருக்கான் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு ஆந்திராவில். நீங்கள் அப்போ ப்ரெடிக்ட் பண்ணீங்களா சார், இந்த பொண்ணு பெருசானா அரசியல் அதனால இடம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு? நீங்கள் இப்போ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கீங்களா? நான் ஹீரோயினாக ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கும் போது என்ன நினைப்பேன்னா, ஹீரோலாம் சிஎம் ஆகலாம்னு நினைக்கிறேன்னா அப்போ அந்த ஹீரோயின் இருக்கால அவ மட்டும் சும்மா இருப்பாளா? ஈக்குவலாக வருவாள்ல. நான் தேர்ந்தெடுக்கிற ஹீரோயினே வந்து ஹீரோங்களை அப்படி மிரட்டி பார்க்குற ஹீரோயினாக தான் இருக்கும். ஆமாம், கரெக்டு. நீங்கள் பாருங்கள், என் படத்தில் ரெண்டு படம் நடித்தாங்க குஷ்பு, அவங்க பிஜேபியில் பெரிய அரசியல் இருக்காங்களே. என் படத்தில் வந்து மூணு படம் நடித்தவங்க ராதிகா, அவங்களும் அரசியல் பிரச்சாரத்துக்கெல்லாம் போகிறாங்களே. ரோஜா கூட ரெண்டு படம் நடித்தது இருக்குது இல்லையா. எது சொல்கிறேன்னா, இவங்களுடைய போல்டுனஸ்ஸு, இந்த நடிப்பு, அவங்க அந்த அவங்களுடைய அந்த செயல்பாடு, இதை பார்த்தா நான் போடுவேன் இந்த கேரக்டருக்கு இது சரியாக இருக்கும் அப்படின்னு போடுவேன். ரோஜா அவர்களும் எப்படி தான் செலக்ட் பண்ணி? நிச்சயமாக நிச்சயமாக, அவங்க போல்டான லேடி வேணும், அதனால் அதுக்கு போட்டேன். கரெக்டாக இருந்தேன், கரெக்டாக இருந்தாங்க. ஓகே, அதே போல் இந்த கேரக்டர் செஷனை விவரிப்பீங்களா அவங்ககிட்ட? இதாம்மா நீ வர, இப்படி தான் பண்ண போகிற அப்படின்ட்டு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க ஸ்கிரிப்டில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க அதை இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்களா சார்? இந்த மாதிரி வேலையை ரோஜா அவர்கள் அதிகமாக பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதே போல் சீன் எதனா பர்டிகுலராக ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ரோஜா வந்து அது டான்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அவங்க, அதெல்லாம் ஒன்று அதெல்லாம் பண்ணுவாங்க. ராதிகா தான் வந்து
அந்த கேரக்டரை ரொம்ப உள்ளே போய் அடித்து தூக்கிறது ராதிகா தான். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை விட கொஞ்சம் சேர்த்து எக்ஸ்ட்ராவே கொடுத்துருவோம். டேக்லாம் பெருசாக இருக்காது, உள் வாங்கிக்குவாங்க அவங்க ரொம்ப கற்பூர மாதிரி தப்புன்னு வாங்கிட்டு. அதனால் எனக்கு இருக்கிறவங்கள வானப்பெரியா டான்ஸர் தெரியும், பரதநாட்டியத்தில் தெரியும், அதெல்லாம் எனக்கு ராதிகா மட்டும்தான். நான் என்ன சொன்னா அதை விட அதிகமாக இம்ப்ரமைஸ் பண்ணி அடிப்பாங்க. சூப்பர் சார். அதே மாதிரி காமெடியில் வடிவேல் நம்ம நினச்சதை விட கவுடுமணி அண்ணன் வந்து நான் நாலு டைலாக் சொன்னால் ரெண்டு டைலாக் எக்ஸ்ட்ரா கூட சொல்லுவார், டைலாக் ஆட் பண்ணுவார், நல்லா பஞ்ச் டைலாக் சொல்லு தம்பி இந்த ரெண்டு பஞ்சு சொல்கிறேன் எப்படி இருக்கு பார் சேகர் அப்படின்னா நல்லாயிருக்கும். அவருக்கு ஒரு அந்த டைலாக் பஞ்சு இயற்கையாக இருக்கும், அது யூஸ் பண்ணுவேன் நான். ஆனால் வடிவேல் என்னென்னா நான் நடித்த நடிப்பை விட பயங்கரமாக அதை மூக்கு கண்ணெல்லாம் வச்சு பயங்கரமாக கொண்டு வந்துடுவோம். நல்ல அந்த இயற்கையாக அவனுக்கு அந்த மல்டி டேலண்ட் அந்த பாடி லாங்குவேஜ் அது இது எல்லாத்தையும் சேர்த்து வைப்பாங்க. அது இப்போ உங்கள் படங்களில் காமெடி ஆக்டர்ஸ் ஒருத்தரை ஒருத்தர் மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்களா சார்? அது குறிப்பாக கவுண்டர் சார், கவுண்டர் சாரில் அடிக்கிறத பார்த்தா ஏதோ சித்தரிக்கப்பட்டது மாதிரி இருக்காது, அரியலாக அடிக்கிற மாதிரி இருக்கும். உண்மையிலேயே ஆர்டிஸ்ட்க்கு அடி விடுமா? அது லைட்டாக அடிக்கிறது இல்லை, அடிக்கிற மாதிரி அடிக்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. பட் அவங்களாம் வந்து என்னென்னா அந்த கவுண்டமணி சார் செந்தில் சார் இருக்காங்களே இந்த பேர் இருக்கு இல்லையா, ஜனங்களுக்கு புரிய வைக்கணும் ஒரு விஷயத்தை. நமக்கு புரிஞ்சுதான் நினச்சிக்கிட்டு சொன்னோம்னா கேட்கறவனுக்கு புரியாது. அதுக்காக என்ன பண்ணுறதுன்னா புரியாத ஒரு விவரமே தெரியாத ஒருத்தனை கூட வச்சுக்கிட்டு அந்த செந்திலுக்கு அவர் புரிய வைக்கிற மாதிரி சீனுகளை பண்ணி ஜனங்களுக்கு புரிய வைக்கிறது. உனக்கு புரியுதுங்களா? புரியுது. ஸோ இதுதான் மேட்ரு. அதில் ஆமாம் ஆமாம், அடிக்கிறது இடிக்கலாம் சும்மா மேலே பாசாங்க மாதிரி. அதான் ஓகே சார். இன்னொரு விஷயம் கேள்விப்படும் சார், அது உங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ண விரும்புகிறேன். கவுண்டர் மணி சார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராருல சார், அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க அப்படி சார். அவர் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு காரில் வர்றதா சொல்லி ஒரு தகவல் இருக்கு, உண்மையாது? அவர் அப்போ கொஞ்சம் நிறைய கார் வச்சுருந்தார், அவர் பீக் இல்லையா, அப்போவே அதிகமான கார் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் வடிவேல் நிறைய கார்லாம் வச்சுருந்தார்னு கேள்விப்பட்டேன் நான் இல்லையா. அவர் வேலை கவுண்டரை பார்த்து தான் வடிவேல் வாங்கினா அதே மாதிரி வைக்கணும்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. எப்பயுமே பீக்கில் வரும்போது அதில் என்ன காரணம் தெரியுமா, ஒன்று ஃபேன்சியாக வண்டி வாங்கணுன்றது ஒரு காரணம், நல்ல நல்ல வண்டி புதுசாக வந்தால் ஒன்று வாங்கலான்றது அது ஆசை. அதெல்லாம் தாண்டி அந்த காருங்க வந்து இன்கம் டேக்ஸில் கார் வாங்கி திருப்பி விற்று மறுபடியும் அந்த டிப்ரிசியேஷனை காமிச்சு பண்ணாக்கா கொஞ்சம், அதாவது காரை விற்று விற்று வாங்கி வாங்கி விற்று விற்று கணக்காட்டினா கொஞ்சம் இது கிடைக்கும், சலுகை கிடைக்கும். அதுக்காகவே காரை நிறைய வாங்கி அது பண்ணுறாங்க. இதில் இதுவரை இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. ஓகே சார். அதே போல் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன் சார், உங்களோட ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு காமெடி ஆக்டர், அவர் திடீர்னு என்ன சொல்கிறார், உங்ககிட்ட வந்து உடம்பு சரியில்லை எனக்கு அப்படின்றாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர் மேலே இருக்க பாசத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறீங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் விசாரிச்சு பார்த்தா அங்கே அப்படி ஒருத்தர் அட்மிட் ஆகவே இல்லை. ஆனால் அந்த நடிகர் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு, வேற ஒரு படத்துக்கு காட்சிட்டு கொடுத்து அங்கே நடிச்சிட்டு இருந்திருக்காரு. யார் அந்த நடிகர் சொல்ல முடியுமா? உண்மையிலே அங்கே என்ன நடந்துச்சு? அது சார்லி. இப்போ நான் வந்து பெரும்பாலும் ஆர்டிஸ்ட்கிட்ட என்ன பண்ணுவேன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி காட்சிட்டு வாங்கிடுவேன். நான் படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற வரைக்கும் அகிம்சைவாதி மாதிரி இருப்பேன், காந்தி மாதிரி ஒவ்வொருத்தருடன் டேட் வாங்கி எல்லாம் பண்ணிடுவேன். ஷூட்டிங் ஆரம்பித்தா மில்ட்டி மேன் ஆகிடுங்க, நேதாஜி ஆகிடுங்க, நேதாஜி ஆகிடுவேன் வேலை வாங்கும்போது. என்ன காரணம், இது வந்து படத்தில் 10 பேர் நடிப்பாங்க, ஒரு 2 பேர் சார் 2 டேஸ் கொடுத்தீங்கன்னா அப்படின்ட்டு போனான்னா அந்த 2 இது காம்பினேஷன், 10 பேர் சேர்ந்து நடிக்கிறாடா, 2 பேர் இல்லைன்னா மீதி 8 பேர் வச்சுட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு கூட்டு குடும்பம்னா எல்லோரும் இருக்கணும், இந்த சலுகை கொடுத்தா தப்பாகிடும். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிப்பது வேறு, ஒருத்தர் கூட ஒரு நாள் கூட லீவ் போடக்கூடாது, அப்போ தான் இந்த படம் வெற்றி பெறணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக இருந்தேன். இவனுக்கு இடையில் எங்கேயோ வந்து சார்லிக்கு வெளியில் ஏதோ படத்தில், யார் சார்லி சார், சார்லி ஓகே, நல்ல ஆள் தான், நல்ல ஆள், குவாலிஃபைடு, நல்ல மனுஷன், நல்ல தன்மையான ஆள், அது அப்படி இருக்க ஒரு இன்டெலிஜென்ட் கூட, ஜென்ரல் நாலேஜ் அதிகமாக உள்ள தான். அவருக்கே என்ன சிக்கலாம், வேறு ஒரு இடத்துல ஒரு 2 நாள் போய் முடிக்கலனா அவருக்கு அந்த படத்தை விட்டு தூக்கிடுவாங்க போல தெரியுது. நமக்கு படம் முடியுது இல்லைப்பா அப்படின்ட்டேன், இவர் என்ன சொல்கிறதுன்னு புரியல, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டார். ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்துட்டு டக்குனே எடுத்து போய் அவர் போய் ஹாஸ்பிட்டலில் சரியான்ட்டேன். நான் ஹாஸ்பிட்டலில் சேரும்போது கவுண்டர் வந்து ஒத்து பார்க்குறாரு, எப்போ நல்லா பேசிட்டு இருந்தான், திடீர்னு என்னப்பா மயக்கம் ஆகிட்டான் தெரிலண்ணே, ஏதோ பாவம் ஒரு ஆர்டிஸ்ட் இப்படி சொல்லிட்டார், நான் வண்டியை வச்சு மேனேஜர் அனுப்பிச்சி விட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன். அங்கே போனோடனே மேனேஜரை கரெக்ட் பண்ணிட்டான், நம்ம மேனேஜரை சொல்லிடாத நான் வேறு ஷூட்டிங்கில் இருக்கிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போகல. ஆ மேனேஜர் கேட்குறான், என்னங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்ட்டு அங்கே எங்கே போகிறீங்க, இது மாதிரி 2 நாள் குழப்பம் இல்லைன்னா கமிட்மெண்ட் தான் படம், அப்புறம் என்னை வச்சுக்குவாங்க இல்லைன்னா இந்த படத்தை விட்டு தூக்கிடுவாங்க. சரின்ட்டு இங்கே இவர் சாப்பிட்டு பிறகு வெயிட் பண்ணுற ஆள் வரல. நான் உடனே இங்கே கவுண்டர் சொல்கிறார், ஏப்பா நீங்கள் என்ன இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் உடம்பு சரியில்லை சார், அதனால அனுப்பிச்சேன் அப்படின்னேன். என்னப்பா அப்படின்னாரு, நல்லா தான் இருந்தான், எப்படி இருக்கிறான் அப்படின்னு இவர் ஏமாந்துட்டார். ஒரு ஃபோன் அடித்து
மேனேஜர் கேட்குறார், எங்கள் மேனேஜர் அங்கே இருக்கார், இல்லை சார் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாரு. அவன் ஏன்னா அவன் சொல்லி சொல்லி வச்சுட்டான், ஏ இப்பா ஹாஸ்பிட்டல் தான் இன்னும் இருக்கிறானப்பா, என்னப்பா நல்ல பசங்களுக்கு ஏன்பா இப்படி வருது, அவனுக்கு எத்தினிப்பா குழந்தை இதெல்லாம் கே, அவர் விசாரி அவர் நம்பிட்டார், ஒன்று எல்லாருமே பேசிக்கிறான், சார்லி பாவம் அப்படி ஆகிட்டாங்க, ஒரு ஆற்று நெஞ்சு நெஞ்சு வலி அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அதனால் டென்ஷனில் வரோம் நாங்களாம். அப்புறம் திடீர்னு அங்கேருந்து கொஞ்சம் நேரம் சேர்ந்து எனக்கு மேனேஜர் சொல்லிட்டான், இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்ட்டு, இல்லை சார் இப்படி சொல்லிட்டான் அப்படி அங்கே இருக்கிறான் அப்படின்னு என்கிட்ட உண்மையை சொல்ல முடியல, இவனை வேலையை விட்டுட்டு விட முடியா, அப்புறம் அவன் வராப்பில்ல, இவங்கெல்லாம் நம்பணும்ன்றதுக்காக அவர் வண்டியிலேருந்து இறங்கும் போது சார்லி சுட்டிங்களே ரெண்டு மணி நேரம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்குறோம், ஒரு நாலு மணி ஆகிப்போச்சு, லேட்டாக வராரு. அவர் போய் அங்கே நின்று முழுசாக நடிக்கலை, ஒரு நாலு மணி நேரம் நடிச்சுட்டு வந்துடுறாரு, வண்டியிலேருந்து இறங்கி வரும்போது நெஞ்சு பிடிச்சிக்கிட்டே வரார், அப்படியே நடிச்சு 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 வரார். இப்போ இதுக்கு இடையிலேயே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே எனக்கு வந்து மேனேஜர் சொல்லிட்டான், சும்மா சார் வேறு ஒரு இடத்துல நடிக்கிறாருன்னு, இதை நான் கவுண்டர்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி சும்மா இதை பாவம் இதை நடிக்கிறான் அப்படின்னு, அதனால் இதை கண்டுக்காதீங்க விட்டுங்க பாவம் இதை இருக்கட்டுன்றேன் நான், சரிப்பா சரிப்பான்றார் அவர். இப்போ மீதி பேர்லாம் இருக்கிறோம், இவன் அங்கேருந்து அப்படியே வந்து சார்லி டாக்டர் ரொம்ப ஏன் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னு ரொம்ப திட்டாரு, என்ன அண்ணா கொஞ்சம் லேட்டாக போயிருந்தா ரொம்பனே ஏதோ ஹாஸ்பிட்டலில் உடனே போயிடும், இவன் பேசுகிறான் கவுண்டர் சொல்லி சொல்லி அப்படியே பார்க்குறாரு, தாங்கள் அவருக்கு கொஞ்சம் நேரம் சொன்னி ஏண்டா டே இந்த நடிப்பை வந்து படத்தில் ஒழுங்காக காய்ச்சா நீ எத்தனை கோடி சம்பாரிச்சிக்கலாம்டா, படத்தில் நடிக்க மாட்டீங்க அங்கே போய் இப்படி நடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. நான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா, நான் தெரியாமல் தெரியாமல் தான் பரவாயில்ல, தெரிஞ்சு போய் எங்கள் முன்னாடியே நடிச்சேனா எப்படா இருக்கு எங்களுக்கு பரவாயில்ல. அதுலேருந்து சாலிக்கு ஐயோ அதை சமாளிக்கிறதுக்கு அவர் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு இல்லையா, அது அதனால சில நேரங்களில் அது மாதிரி நடக்கும், தப்பு கிடையாது. இவ்வளோ நேரம் உங்களோட புனர் நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றிப்பா, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்க்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.